வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் இனி மக்களுக்கு குட் நியூஸ் சொன்ன அமைச்சர். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விரைவில் அரிசி, சர்க்கரை மற்றும் பருப்பு உள்ளிட்டவை பாக்கெட்டுகளில் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து பொருட்களையும் எடை குறிப்பிட்டு பாக்கெட்டுகளில் வழங்கினால் முறைகேடுகளை தவிர்க்கலாம் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள், அரிசி கடத்தலை தடுக்க அண்டைய மாநில அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் இணைந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், தமிழக ரேஷன் கடைகளில் விரைவில் அரிசி, சர்க்கரை மற்றும் பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட்டுகளில் எடை குறிப்பிடப்பட்டு வழங்கப்படும் என்றும், பயோமெட்ரிக் முறையால் ரேஷன் கடைகளில் தவறு நடப்பது குறைந்துள்ளது என்றும், மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடந்தால் 1967 என்ற எண்ணுக்கும் 1800-425-59-01 என்ற எண்ணுக்கும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.